ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பதிவு அந்த மேட்டர் மியூச்சுவல் ஃபண்டை பற்றியது. மியூச்சுவல் ஃபண்டில் இங்கே ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பிடிச்சி வச்சுருக்கோம், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்டு. ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்ட், இது ஒரு டேக்ஸ் சேவிங் ஃபண்டு. இதோட க்ரோத் ஆப்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டு, இந்த ஃபண்ட் எப்படி இருக்குது, இது நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு ஏற்றதாக இருக்குதா, இந்த ஃபண்டோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, இதோட த்ரெட் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். ஸோ ஐசிஐசி அந்த கம்பெனி வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டு செக்டரில் வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு நம்ம பேசும்போதே வந்து நம்ம மைண்டுக்கு உடனே வரக்கூடியது வந்து மூணு கம்பெனி தான். ஒன்று வந்து எஸ்பிஐ, இன்னொன்று ஹெச்டிஎஃப்சி, மூணாவது ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல். ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல், இந்த ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் அஸ் ஹோல் வந்து பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. இந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டு ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்டு, இது ஒரு இஎல்எஸ்எஸ் ஃபண்டு. இது ஒரு இஎல்எஸ்எஸ் ஃபண்டு. இதை கவனிங்க, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் கம்பெனி பேர், இட்ஸ் எ லாங் டேர்ம். அதில் அவங்களுடைய ஃபண்டோட பேர்லேயே வந்து அவங்க என்ன டைப் ஆஃப் ஃபண்டு, என்ன செய்ய போகிறாங்கன்றது சொல்லிடுறாங்க. இட்ஸ் எ லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்டு, இது டேக்ஸ் சேவிங். அது ஈக்விட்டி செக்டாரில், ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டு. இது ஈக்விட்டி ஸ்டாக்கில் போய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்க. அப்படி லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது எப்படி பயனுள்ளாக இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபண்டு வந்து இப்போதைக்கு எவ்வளவு பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, ஃபண்டோட சைஸ் வந்து 6,707.34 crores. அவ்வளோ ஃபண்டு, அந்த கார்பஸ் வந்து அவ்வளோ அவ்வளோ இருக்குது. 6,707.34 crores வந்து ஃபண்டோட கார்பஸ், ஃபண்டோட சைஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த ஃபண்டு எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, 1999 இந்த ஃபண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ரொம்ப பழைய ஃபண்டு தான். இன்றைக்கி வந்து இது ஃபண்டு பெரிய அளவில் வளர்ந்து இருக்குது. ஸோ இதோட க்ரோத் ஆப்ஷனோட லேட்டஸ்ட்ன்றது வந்து டே ஆர் டே பிஃபோர் அந்த என்ஏவி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இட் இஸ் கம்மிங் அபவுட் 398 rupees and 15 paise. இந்த ஃபண்டோட என்ஏவி வேல்யூ இவ்வளவு இருக்குது. சரி, இந்த ஃபண்டு வந்து லாங் டேர்ம் சொல்லிட்டாங்க. லாங் டேர்ம் இவ்வளோ காலம் கடந்து வந்திருக்குது. இந்த ஃபண்ட் நல்லா வளர்ந்துருக்கும். அப்போ இந்த ஃபண்டு வந்து நல்ல பங்குகள்லேருந்து முதலீடு பண்ணியிருந்திருப்பாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இருந்தாலும் கூட இப்போ அஸ் ஆன் டேட் இந்த ஃபண்டு எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன ஸ்டாக்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு இங்கே லேப்பில் இருக்குது. அதை என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இவங்களுடைய ஃபண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த செக்டர் வைஸ் எவ்வளோ கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்கும்போது, இவங்களுடைய டாப் கேட்டகரி வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் செக்டரில் இருக்குது. நம்ம ரீசெண்டாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம், அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஃபினான்சியல் நிக்கோட ஃபினான்சியல் ஸ்டாக்ஸ்லாம் மேலே ஏறி இருக்குது. நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனிஸ் என்பிஎஃப்சி எல்லாம் இன்றைக்கி நல்லா ஏறி இருக்குது. தென் அஃப்கோர்ஸ் பேங்க் ஸ்டாக் வந்து கொஞ்சம் காலமாக நல்லா ஏறிட்டு தான் இருக்குது. ஸோ இவங்களுடைய டாப் ப்ரையாரிட்டி வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் செக்டர், அதில் பண்ணியிருக்காங்க, சர்வீசஸ் அதில் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து இவங்களுடைய டாப் கேட்டகரி வந்து ஃபார்மாசூட்டிக்கலில் பண்ணுறாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோம்னா, அப்பப்போ வந்து இந்த ஃபார்மா கம்பெனிஸ்க்கு வந்து யூஎஸில் வந்து அந்த ரெகுலேட்டரோட செட்பேக் அப்பப்போ இருந்தாலும் கூட, ஆல்மோஸ்ட் எல்லா ஃபார்மா கம்பெனிஸுமே வந்து மேலே தான் போயிட்டுருக்குது. அண்ட் மோரோவர் ஈக்விட்டி மார்க்கெட்டில் சின்ன சின்ன ஃபார்மா கம்பெனிஸ் வந்து நல்ல பர்ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்கு. இங்கே ஒரு சின்ன விஷயம் வந்து, ஏற்கனவே ஒரு வீட்டில் நான் சொன்ன மாதிரி, அந்த நெட்கோ ஃபார்மா அப்படிங்கிற கம்பெனி வந்து 2001 அந்த காலகட்டத்தில் வந்து 17 rupees 16 rupees இருந்தது. அப்புறம் வந்து 2800 rupees போச்சு, நல்லா போச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்க அந்த மாதிரி வந்து ஈக்விட்டி செக்டரில் வந்து ஃபார்மாசிட்டி கம்பெனிஸை இவங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது செகண்ட் ப்ரையாரிட்டியாக இருக்குது. தேர்ட் கேட்டகரி வந்து இவங்க ஆட்டோமோட்டிவ். இந்த ஆட்டோமோட்டிவில் வந்து ஒரு சின்ன ஒரு நெகட்டிவிட்டி வந்து நான் பார்க்குறேன், அதை வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இவங்க வந்து டொபாக்கோ அப்படின்னு வந்து ஒரு இதை செக்டரை வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட்டோட பாலிசிஸ்க்கு வந்து ஒரு சில சமயத்தில் ஒத்து போகும், சில சமயத்தில் ஒத்து போகாது. டொபாக்கோ வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாமே வந்து பிரபாகரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுடைய அந்த செலெக்ஷன் சரியாக இருக்கா இல்லையாங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். அடுத்து இவங்க எடுத்திருக்க செக்டர்ஸ் பார்த்திங்கன்னா, யூட்டிலிட்டி செக்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அப்புறம் இன்ஜினியரிங் அண்ட் கேபிட்டல் குட் செக்டர் எடுத்திருக்காங்க. கேபிட்டல் குட் செக்டர் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை, அது ஒரு வீக்னஸ் இந்த ஃபண்டில் இருக்குது. தென் டெலிகம்யூனிகேஷன் எடுத்திருக்காங்க. டெலிகம்யூனிகேஷனும் அப்படி தான். டெலிகம்யூனிகேஷன் வந்து தொடர்ந்து அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து சஃபர் ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த ரீசெண்டாக வந்து AGR அப்படிங்கிற அந்த ஃபண்டு வந்து அவங்க ஃபீஸ் வந்து அவங்க பே பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டுக்கு கோடிக்கணக்கில் இருக்குது. எல்லா டெலிகாம் கம்பெனிஸுமே இதில் சஃபர் ஆகிறாங்க. ஸோ அது ஒரு வீக்னஸ் இந்த ஃபண்டில் இருக்குது. தென் ஐடி ஸ்டாக்ஸை வந்து கொஞ்சம் எடுத்திருக்காங்க. ஐடி ஸ்டாக்ஸ் வந்து இப்போ வந்து பார்க்க போகும்போது வந்து ஒரு பெரிய லைம்லைட்டில் இல்லை. ஓகே,
போகலாம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஐடி ஸ்டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இவங்க எடுத்துகிட்டு வந்து ஆயில் அண்ட் கேஸ் எடுத்திருக்காங்க. ஆயில் அண்ட் கேஸுங்கிறது வந்து ஒரு பரவாயில்ல, ஒரு மாடரேட்டாக போகக்கூடிய செக்டர் தான். தென் இவங்களுடைய அடுத்த கேட்டகரிஸ் பார்க்கணும்னா சிமெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துருக்காங்க. இல்லை சிமெண்ட் வந்து ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் வீக்னஸ்க்கு குடிக்கக்கூடிய செக்டராக இருக்குது. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து இந்த ரியல்டி செக்டரில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தொழில் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கு. அண்ட் தென் இவங்களுடைய மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ்லேனேஷன் சில இது கொடுத்துருக்காங்க, அது சின்ன சின்ன வேறு எதாவது எடுத்திருப்பாங்க. ரைட், இப்போ இவங்களுடைய இந்த செக்டர் வைஸ் எடுத்துட்டோம்னா இந்த இவ்வளோ செக்டர்ஸை வந்து இவங்க வந்து இந்த காம்போசிட்டாக கொடுத்து இந்த லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்டை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்டில் இவங்களுடைய டாப் ப்ரியாரிட்டி உள்ள ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா அதில் வந்து ஒரு லிஸ்ட்டிங் எடுத்து வச்சுருக்கிறேன். இவங்க டாப் ப்ரியாரிட்டி வந்து இப்போ லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் நம்பர் ஒன் அப்படிங்கிற டாப்பில் வந்து 6.73% எதை எடுத்திருக்காங்கன்னா ஐடிசி எடுத்திருக்கிறாங்க. ஐடிசி வந்து எப்போவுமே வந்து ஒரு ஃபண்டுலேயும் சரி, ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் செலக்ட் பண்ணும்போதே சரி, அது வந்து ஒரு ஹைபீட்டா ஸ்டாக். அது இந்த ஹைபீட்டா ஸ்டாக்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக அப்படி வந்து அப்படி போயிட்டே இருக்காது. ஒரு நல்ல ஒரு சான்சஸ் வரும்போது அல்லது மார்க்கெட்டுக்கு மாறுபட்டு வரும்போது அது பர்ஃபார்ம் பண்ணி இந்த ஹைபீட்டா ஸ்டாக்ஸ் அப்படி அதோடைய ஃபினாமினன் அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பேசணும்னா லென்த்தியாக ஒரு தனியாக ஒரு வீடியோவில் பேசலாம், அது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஐடிசியை வந்து இங்கே டாப் ப்ரையாரிட்டியில் கொண்டு போய் இவங்க வச்சுருக்கிறது வந்து இந்த ஃபண்டோட ஒரு சின்ன வீக்னஸ் தான் அது. அதுக்கப்புறம் இவங்க என்டிபிசி எடுத்துருக்காங்க. என்டிபிசி வந்து யூட்டிலிட்டிஸ் அப்படிங்கிற செக்டாரில் எடுத்துருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. என்டிபிசி ஸ்டாண்ட்ஸ் செகண்ட் லெவல். என்டிபிசியுமே வந்து அது அவ்வளவு பெரிய டாப் பர்ஃபார்மிங் கம்பெனின்னு சொல்ல முடியாது, ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த தென் இவங்க அடுத்து எடுத்துகிட்ட வந்து ஒரு ட்வின் ஸ்டாக் என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஹெச்டிஎஃப்சி எடுத்திருக்காங்க. அண்ட் தென் ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்திருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் தொடர்ந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறையா அந்த ஸ்கேமில் வந்து மாட்டின ஸ்டாக்காக இருக்குது. ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து தொடர்ந்து ஸ்கேமில் மாட்டிக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த கார்விக்கெலாம் பணம் கொடுத்து மாட்டினதில் இது ஒரு இந்த ஸ்டாக் தான். அப்போ ஹெச்டிஎஃப்சி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக் தான், அது நல்லா தான் போயிட்டுருக்கு. ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் காம்போ அப்படிங்கிறது வந்து ஒன்று ப்ளஸ் ஒன்று சின்ன மைனஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபண்டில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க எடுத்துக்க வந்து ட்வின் ஃபார்மா ரெண்டு எடுத்துக்காங்க. ட்வின் ஃபார்மா அப்படிங்கிற ஒன்று வந்து லுப்பின் எடுத்துக்காங்க. லுப்பின் வந்து எப்போவுமே வந்து நல்ல கம்பெனி தான், ஸ்டெடியான கம்பெனி தான், ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வளர்ந்து முடிந்த கம்பெனி அது, அது நல்ல ஹை லெவலில் இருக்குது. தென் சன் ஃபார்மா. சன் ஃபார்மா வந்து ஓகே நல்ல சாய்ஸ் தான் அது. இவங்களுடைய சாய்ஸில் வந்து லுப்பின் அண்ட் சன் ஃபார்மா ரெண்டையும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறதுனால இது நல்லா போகுமான்னு கேட்டோம், நல்லா தான் போகும். இது வந்து இந்த ஃபண்டோட மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் வந்து இவங்களுடைய ப்ரையாரிட்டி படி பார்க்கும்போது அடுத்து வர்றது வந்து 4.29% வந்து எஸ்பிஐ எடுத்து வச்சுக்கிறாங்க. எஸ்பிஐ வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எஸ்பிஐ வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரேடரோட ஸ்டாக்காக மாறிச்சு. இப்போவுமே எஸ்பிஐங்கிறது வந்து ஒரு ஸ்டேபிளான ஸ்டாக்கு தான், அதில் வந்து பெரிய மொமெண்டம் கிடையாது, ஒரு லாங் டேர்ம் அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ எஸ்பிஐ இஸ் எ குட் ஸ்டாக், எஸ்பிஐ வந்து நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க எடுக்க வேண்டிய லிஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயில் அண்ட் கேஸ் எடுத்திருக்காங்க. ஆயில் அண்ட் கேஸில் வந்து கெயில் எடுத்து வச்சுக்கோங்க. கெயில் வந்து அதில் வந்து ப்ளஸ்ன்னு சொல்லலாம் மைனஸ் சொல்லலாம், அட் டிபெண்ட்ஸ் ஆன் தி கவர்மெண்ட் பாலிசிஸ், எப்படி அவங்க ப்ராஜெக்ட்ஸை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற பொறுத்து இருக்குது. ஸோ கெயில் இஸ் எ ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் இவங்க ஆட்டோமோட்டிவ் செக்டரில் வந்து இந்த டாப் ரேட்டில் ஒரே ஒரு ஸ்டாக் தான் இவங்க வந்து பண்ணுறாங்க, காம்போலாம் எதுவும் பண்ணலை. ஒரே ஸ்டாக் வந்து ஹீரோ மோட்டோ கார்ப் எடுத்திருக்காங்க. ஹீரோ மோட்டோ கார்ப் வந்து ஓகே, அது நல்ல கம்பெனி தான். அதை மற்ற ஆட்டோ ஸ்டாக் செக்டரில் உள்ள ஸ்டாக்கோடு கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு லீடிங்கான ஸ்டாக் தான். ஏன்னா அவங்க எப்போவுமே நல்லா தான் போயிட்டுருக்காங்க. பட் இப்போ இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷனில் ஹீரோ மோட்டோ கார்ப் வந்து ஒரு ஹை ஸ்பீடில் போகுதான்னு கேட்டால் ஹை ஸ்பீடில் போகல, ஓகே அப்படிங்கிற லெவலில் இது போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ஃபார்மாசிட்டிக்கலில் இன்னொரு ஸ்டாக் எடுத்திருக்காங்க. இட்ஸ் அபவுட் 2.96% எடுத்துருக்காங்க. ஐபிசிஎல் லேப் அப்படிங்கிறது, இந்த ஐபிசிஎல் லேப் அப்படிங்கிறது ஒரு வீக்கான ஸ்டாக்காக தான் நான் பார்க்குறேன். ஐபிசிஎல் லேபை விட வேறு ஒரு ஸ்டாக்கை இவங்க வந்து ப்ரையாரிட்டி படி கொண்டு போய் கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இவங்க இந்த ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இவங்க வந்து அலோகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அலோகேஷன் சரியாக இருக்கா, இந்த ஃபண்டை நம்ம எப்படி பண்ணலாம், இதை வந்து நம்ம ஒரு இன்வெஸ்டராக ஒரு முதலீட்டு கொண்டு போகலாமா, இல்லை இதை டேக்ஸ் சேவிங் மட்டும் அப்பப்போ பயன்படுத்தி வெளியே எக்ஸிட் பண்ணி வெளியே வந்துட்டு திரும்ப உள்ளே வந்து போயிட்டுருக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய
கமிங் பேக் டு அந்த என்ஏவி வேல்யூ பற்றி பார்க்கும்போது, இதோடைய க்ரோத் ஆப்ஷன் வந்து 398 ருபீஸில் இருக்கேன். லாங் அப்போ ஆரம்பிச்சது 1999 ஆரம்பிச்சது, இப்போ 398 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. இதோட டிவிடெண்ட் பே அவுட் ஆப்ஷன் எடுத்து பார்க்கும்போது, இட் இஸ் கமிங் அபவுட் 20.45 அந்த மாதிரி ரேஞ்சில் போயிட்டுருக்கு. இதோடைய கிறிசல் ரேட்டிங் பார்க்கும்போது 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ரொம்ப நம்பகமான ஃபண்டான்னு கேட்டோம்னா, ஒரு ஓரே அதாவது ஒரு எபவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபண்டோட நம்பகத்தன்மையை நம்ம பார்க்குறதுக்கு இன்னொரு பராமீட்டர் நாம் செலெக்ஷனில் பார்ப்போம். அது என்னென்னு பார்த்தோம்னா, இதோடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இந்த ஃபண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவங்க எப்படி செலவுகள் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்க்குற போது, இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 2.13%. ஆனால் அந்த இண்டஸ்ட்ரி கேட்டகரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கும் 2.11% தான். கேட்டகரி இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த கேட்டகரியோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 2.11 இருக்குது. இவங்க பண்ணுற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 2.13, இட்ஸ் மாடரேட்லி ஹை. ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, மாடரேட்லி ஹை, மீகர் லெவல் கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த ஃபண்டை வந்து இவங்க ரொம்ப வீணாக்கலை, கரெக்டாக பொறுப்பாக தான் பார்த்துட்ருக்காங்க. இந்த ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்ட் இஎல்எஸ்எஸ் யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நீண்ட கால முதலீடு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு போட்டு வைக்கலாம். நீண்ட கால முதலீட்டுக்கு போட்டு வச்சிங்க அப்படின்னா, ஒரு சில பல வருடங்கள் கழித்து உங்களுக்கு பயன் தரும், வருமான வரி சேமிப்பும் இதில் இருக்குது, சலுகையும் இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசித்து இதை பண்ணலாம். அதே வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஒரு இன்னோசன்ட் இன்வெஸ்டராக இருந்தால் மட்டும் இப்படி செய்யுங்க. இதே நீங்கள் வந்து இன்னோசன்ட் இன்வெஸ்டராக இல்லாமல், எனக்கு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணவும் தெரியும், ஸ்மார்ட்டாக நான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன செய்யணும்னா, நீங்கள் இவங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபண்ட் லிஸ்ட்டை பார்க்கும்போது, அந்த கேட்டகரிவைஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டாப் 10 அதை என்ன சொன்னேன், அதில் வந்து இந்த பெஸ்ட்டு என்னென்னு பார்க்கணும். நீங்கள் ஐடிசி வந்து ஐ வில் நாட் ரெக்கமெண்ட் ஐடிசி ஆல்வேஸ், ஐடிசி வந்து எப்போயாவது சில சமயங்களில் தான் வந்து அப்படி காமிச்சிட்டு போகும். ஸோ அது கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பங்கு மாதிரி தான். அதே மாதிரி இந்த நீங்கள் அந்த டின் ஸ்டாக்ஸில் பார்க்கும்போது, ஒன்று ஹெச்டிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், அந்த காம்போ நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இன்னொன்று லுப்பின் அண்ட் சன் ஃபார்மா, அந்த காம்போ எடுத்து வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா, இந்த ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகும்போது, சப்போஸ் யூ ஹாவ் சர்ப்ளஸ் மணி இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது, அப்படி பயன்படுத்தி இதில் வரக்கூடிய இதை வந்து என்ன சொல்கிறது, இதில் வரக்கூடிய இன்கம் வருமான குறைவு எதுவும் ஏற்பட்டுச்சுன்னா அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கும்போது, என்ன செய்யலாம்னா, இந்த பக்கம் ஹெச்டிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், அதில் நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஸ்டாக்கில், ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஸ்டாக்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் டெலிவரி பேசிஸில். இந்த பக்கம் லூப்பின்லையும் சன் ஃபார்மாலையும் போய் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். இதெல்லாம் எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்டோம்னா, வழக்கம் போல் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிற மாதிரி, எப்போல்லாம் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் கீழே இருக்கோ, எப்போல்லாம் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே இறங்கியிருக்கோ, அப்போ போய் தான் நீங்கள் வாங்கணும். கண்ணை மூடிட்டு இன்றைக்கி கேட்டு நாளைக்கு போய் வாங்கிடக்கூடாது, வாட்ச் பண்ணணும். அதோடைய 1 மந்த் ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு, அந்த 1 மந்த் ஆவரேஜ் ப்ரைஸை விட கீழே இறங்கியிருந்தது அப்படின்னா வாங்கலாம். அதுக்கும் கீழே இறங்கிடுமோ நினைக்க வேண்டாம், ஏன்னா உங்கள் ஃபோக்கஸ் வந்து லாங் டேர்ம் தான். அது மாதிரி வந்து 1 மந்த் ஆவரேஜ் கீழே அந்த ப்ரைஸ் வரும்போது நீங்கள் வாங்கி வைக்கலாம். எப்படி, இந்த பக்கம் வந்து காம்போ வந்து ஹெச்டிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், இந்த பக்கம் காம்போ லூப்பின் சன் ஃபார்மா. இந்த கேட்டகரியில் வேறு எதையும் எடுக்கிற மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஸ்டாக்ஸ் எது இருக்குன்னு பார்த்தோன்னா, வேறு ஸ்டாக்ஸ் எதுவுமே வந்து அட்ராக்டிவாக இல்லை. ஏன்னா எஸ்பிஐ வந்து அது வந்து எடுக்க வேண்டாம், லாங் டேர்முக்கெலாம் பெருசாக அது வந்து மேட்ச் பண்ண முடியாது. அண்ட் கெயில் வந்து இப்போதைக்கு தொட வேண்டாம், அது வந்து ஒரு ஃப்ளோட்டிங்காக இருக்கக்கூடிய ஸ்டாக்மாக இருக்குது. எஃப்என்டோவில் போய் ஸ்டாக் ஃபியூச்சரில் வந்து ஸ்டாக் டெரிவேட்டிவில் வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஸ்டாக்காக மாறி போச்சு அது. அண்ட் ஹீரோ மோட்டோ கார்புங்கிறத வந்து லாங் டேர்ம் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை. ஐபிஎஸ்சி லேப்லாம் திரும்பி கூட பார்க்க வேண்டாம், அதெல்லாம் மோசமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா, இந்த உங்களுடைய முடிவு, லாங் டேர்முக்கு நீங்கள் வரி சலுகையோடு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லாங் டேர்ம் ஈக்விட்டி இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒன்றுமே எனக்கு தெரியாது, மார்க்கெட்லாம் பார்க்க முடியாது, மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை போட்டு பேசாமல் உட்காந்துருப்பேன், காலை ஆட்டிக்கிட்டு அந்த காலத்தில் வந்து நியூஸ் பேப்பர் பார்க்குறமே, இப்போ வாட்ஸ்அப் பார்க்குற மாதிரியான மனநிலை தான் நான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதோடு விட்டுருங்க, ஒன்றும் செய்ய வேண்டாம். இல்லை எனக்கு கொஞ்சம் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் வரக்கூடிய ரிட்டர்ன் எனக்கு வேணும், ஈக்விட்டி மார்க்கெட் வரக்கூடிய ரிட்டர்ன் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு காம்போ, இந்த பக்கம் ஒரு காம்போ, அந்த ஸ்டாக்ஸ்லேயே நீங்கள் சேர்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய உங்களுடைய முதலீட்டின் வளர்ச்சி வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி அதிக லாபத்தை கொடுக்குற மாதிரியாக இருக்கும். தொடர்ந்து இந்த புல்ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க. மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது, இல்லை பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நான் உங்களுக்காக நான் ரிசர்ச் பண்ணி பேசணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்.
இப்போ நான் அடிக்கடி திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி தான், என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலில் நியூ வியூவர்ஸ்க்கு, புதிய வியூவர்ஸ்க்கு நீங்கள் தான் அறிமுகப்படுத்தணும். நான் போய் ஒருத்தரையும் கூவி கூவி விற்க முடியாது, நீங்கள் தான் அறிமுகப்படுத்தணும். உங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னா, உங்களுடைய ஃபேஸ்புக் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்பு, இன்ஸ்டாவில் நீங்கள் இந்த புல் ஸ்ட்ரீட், இந்த நீங்கள் பார்த்த இந்த வீடியோவை, அப்புறம் புல் ஸ்ட்ரீட்டோட பழைய வீடியோவை, புல் ஸ்ட்ரீட் சேனலை நீங்கள் அறிமுகப்படுத்தி ஷேர் பண்ணி விடணும். அதே மாதிரி ட்விட்டர் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய நம்பராக இருந்தீங்க அப்படின்னா, ட்விட்டரில் வந்து நீங்கள் இந்த வீடியோவை ரீட்வீட் பண்ணி விடலாம், ட்வீட் பண்ணி விடலாம். இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். அதிகமான தகவல்களை உங்களுக்கு உடனுக்குடன் கொடுத்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நல்ல முறையில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த சந்தோஷமான மனநிலை எங்களுக்கு ஏற்படும். தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் விஜய்.